பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே. தாமரை மலரும், தென்காசி வளரும். பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. 84 எனக்கு வேலை கிடைச்சிது. வெறும் 350 ரூபா பென்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒரு பாதி குறைச்சிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் பீரியடு, எங்களுக்கு வெறும் 175 தான் வந்ததுங்க பென்ஷனு. டிஏ இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஐயா 97 ஐயா வாஜ்பாய் ஐயா வந்தாருங்க. அவர் வந்து ஆம்பளை புள்ள, எனக்கு 5 பொண்ணுங்க. ஆம்பளை புள்ள இல்லாததுனால அவங்களுக்கு டிஏ கொடுக்கலாம்ன்ற ஒரு கோரிக்கை வச்சு எங்களுக்கு டிஏ வந்ததுங்க. இன்னுமும் அந்த மகாராசுன்னு கும்பிட்டு படுப்பணுங்க. ஏன்னா 5 பிள்ளைங்களை வச்சு நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறேனுங்க. அதனால் அவர் வந்து தான் எங்களுக்கு டிஏவை போட்டாருங்க. இது எல்லாத்துக்குமே தெரியுங்க. வேலைக்கு போனால் டிஏ கொடுக்கூடாது பொம்பளைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க வேலைக்கு போனால் கொடுக்குறீங்கள, அப்போ அவங்க ஆம்பளை புள்ள இல்லாத என்னவங்க செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் டிஏ கொடுக்கலான்னு ஐயா தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டாருங்க. அரியர் வந்தது, இன்னமும் டிஏ வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க எங்களுக்கு. அதனால் அந்த நன்றி மறக்க மாட்டேங்க. நான் என்றைக்கு தாமரைக்கு தான் ஓட்டு போடுவேனுங்க. நான் ஆஃபீஸில் இருக்கையில் கூட பாரதிய ஜனதா யூனியனில் தான் நான் இருந்தேங்க. அதனால எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்குங்க. அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேனுங்க. ஏன்னா வாஜ்பாய் ஐயா மாதிரியே இன்னும் இவரும் நல்லது செய்யணும். அதனால தான் அவர் நம்பி இருக்கிறவங்க எல்லாரும். 10 ரூபாயோ 10,000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன், என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.